இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. கொரோனா வைரஸ் என்கின்ற நாசகார நுண்ணுயிரி எப்போது இந்த உலகை விட்டு நீங்கும் என்கின்ற முக்கியமான வினா உலக மாந்தர்கள் அனைவரதும் மனங்களிலும் எதிரொலிக்கின்றது. ஆயினும் இது இப்போதைக்கு நீங்கும் சாத்தியம் இல்லை என்ற ஒரு செய்தியை உலக சுகாதார ஸ்தாபனம் விடுத்திருக்கின்றது. லாங் வே டு கோ, அதாவது இது இந்த நெருக்கடி நீங்கிக் கொள்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்பதால் மக்கள்தான் இதற்குரிய வகையில் தமது வாழ்வியலை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியையும் உலக சுகாதார ஸ்தாபனம் விடுத்திருக்கின்றது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் மீது மேற்குலக நாடுகள் ஒரு அஸ்திரத்தை தொடுக்க தயாராகி வரும் நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் இந்த செய்தியை விடுத்திருக்கின்றது. இதேபோல ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை ஆஸ்திரேலியா ஒரு முக்கியமான செய்தியை சொல்கின்றது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் மீது விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், ஏனென்றால் அது சீனாவுக்கு வக்காலத்து வாங்குகின்றது. சீனா இந்த வைரஸ் பரவலை உரிய முறையில் தடுக்கவில்லை, இல்லையென்றால் இந்த வைரஸ் பரவலை அதுதான் திட்டமிட்டு உருவாக்கியது என்கின்ற கருத்துக்கள் மேற்குலகில் வலுக்கு நிலையில் ஆஸ்திரேலியா இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்தை வலியுறுத்தி வரும் நிலையில் ஆஸ்திரேலிய பிரதமரும் அதற்கு வலு சேர்க்கும் வகையில் நேற்று உலகின் முக்கிய தலைவர்கள் அனைவரிடமும் பேசியிருக்கின்றார் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் மீது ஒரு விசாரணையை நடத்த வேண்டும் என. ஆயினும் பிரித்தானியாவும் பிரான்சும் அது இப்போது அதற்குரிய நேரம் கனியவில்லை, ஏனென்றால் இப்போது கொரோனா வைரஸ் நெருக்கடி மிக முக்கியமாக உலகை நெருக்கி வருகிறது. ஆகையால் இப்போது இந்த விசாரணையை நடத்தும் சாத்தியமில்லை, அதற்கு பொறுத்திருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை விடுத்திருக்கின்றன. ஆகையால் இந்த விடயம் ஏதோ ஒரு வகையில் இந்த நெருக்கடி தீர்ந்த பின்னர் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கட்டமைப்பு மாற்றப்படக்கூடிய ஒரு நிலைமையை உலக ஒழுங்கில் உருவாக்கக்கூடும். இதேபோல சீனாவில் புதிய மரணங்கள் எவையுமே கொரோனா வைரஸால் பதிவு செய்யப்படவில்லை என்கின்ற இன்னொரு செய்தியும் வந்திருக்கின்றது. இதேபோல பெட்ரோல் விலை மிக மோசமான வீழ்ச்சியை சந்தித்த நிலையில் இன்று ஓரளவு அது தலையெடுத்திருக்கின்றது. இதேபோல ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் இந்த கொரோனா வைரஸ் நெருக்கடியை தீர்ப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஒதுக்கீடு செய்த 500 பில்லியன் யூரோ என்கின்ற இமாலய தொகைக்குரிய ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேபோல உலகளாவிய தொற்றுக்களின் எண்ணிக்கையை பார்த்தால் 26 லட்சத்தை தாண்டியிருக்கின்றது. அதேபோல மரணங்களின் எண்ணிக்கை 183,000 தாண்டியிருக்கின்றது இந்த பதிவு பதியப்படும் வேலை. அதேபோல அமெரிக்க நிலவரங்களை பார்த்தால் தொற்றுக்களின் எண்ணிக்கை அங்கு 8,42,000 கடந்திருக்கின்றது. 47,000 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் 1,738 மரணங்கள் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதேபோல அமெரிக்காவில் நியூயார்க்கில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்று மிக முக்கியமான ஒரு அபாயகரமான ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது நியூயார்க்கில் இந்த கொரோனா வைரஸ் தொற்றாளர்களுக்கு வென்டிலேட்டர்ஸ், அதாவது செயற்கை சுவாச கருவிகள் பொருத்தப்பட்ட போது அவ்வாறு கருவிகளை பொருத்தி அனைவருமே மரணமடைந்து விட்டதாகவும் இந்த ஆய்வு அதிர்ச்சிகரமான ஆய்வில் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல நீரிழிவு நோயாளிகள் அனைவருமே செயற்கை சுவாச கருவியை பொருத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும், ஆயினும் அவ்வாறு பொருத்தினாலும் அவர்கள் அனைவருமே மடிந்து விட்டார்கள் என்கின்ற இந்த முடிவும் இந்த ஆய்வில் இருக்கின்றது. அதேபோல வழமையாக ஏற்கனவே தெரிந்த ஆய்வு போல ஆண்கள் தான் அதிகமாக பெண்களை விட ஒப்பீட்டு ரீதியில் மரணித்தார்கள். 18 வயதுக்கு குறைவானவர்கள் நியூயார்க்கில் மரணிக்கவில்லை என்கின்ற முடிவையும் இந்த ஆய்வு வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதேபோல அமெரிக்காவை பொறுத்தவரை ட்ரம்ப் நிர்வாகம் மீண்டும் இந்த குளோரோக்வினைன் என்கின்ற இந்த மலேரிய மாத்திரையை இந்த கொரோனா வைரஸுக்கு பரிந்துரைத்த விடயம் இப்போது மீண்டும் சிக்கலாகி இருக்கின்றது. இது விஞ்ஞானபூர்வமான ஒரு முடிவு அல்ல, ட்ரம்ப் வேண்டுமென்று இதனை நகர்த்த முனைகின்றார் என்கின்ற கருத்தை வெளியிட்ட ஒருவர் தனது பதவியிலிருந்து விலக வேண்டிய வகையில் அரசியல் நெருக்கடிகள் எழுந்திருக்கின்றன. முக்கியமாக அந்த தடுப்பூசியை கண்டுபிடிக்கும் நிறுவனத்தின் தலைவர் தனது பதவியிலிருந்து நேற்று விலகி இருக்கின்றார். இதேபோல அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன் கார்ட், அதாவது குடியேறிகளை அமெரிக்காவுக்குள் அனுமதிப்பதை 60 நாட்களுக்கு தடுக்கும் வகையிலான தனது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் ஒப்பமிட்டிருக்கின்றார். அடுத்ததாக இலங்கை தீவு நிலவரங்களை பார்த்தால் மொத்த கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 330 கடந்திருக்கின்றது. 105 பேர் குணமாகியுள்ளார்கள். இதேபோல கொரோனா அரசியலும் அங்கு தலையெடுத்திருக்கின்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை ஒருதலை பட்சமாக கூட்டப் போவதில்லை என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூர்யா அறிவித்திருக்கின்றார். அதேபோல அரசியலமைப்பு பேரவை இன்று அவரது தலைமையில் கூட இருக்கின்றது. இதேபோல இந்திய இராணுவம் பெறுவதாக வெளியான செய்திகளை இந்திய உயர்சானிகர் ஆலயம் ஏற்கனவே மறுத்திருக்கின்றது. அதேபோல ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்னா ஒன்றை கூறுகின்றார். அதாவது மற்ற நாடுகளின் இராணுவத்திடம்
உதவி கேட்கும் நிலையில் ஸ்ரீலங்கா இல்லை. ஸ்ரீலங்காவிற்கு அதனை இந்த கொரோனா வைரஸை தடுக்கும் வழி இருக்கின்றது என்பதாக கூறுகின்றார். இதேபோல் இலங்கையில் சற்று கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் வாய்ப்புகள் இருந்தாலும் மாவட்டங்கடக்கிலான போக்குவரத்து தொடர்ந்தும் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 21,000 தாண்டி இருக்கின்றது. கர்நாடகா இன்று தனது முடக்க நிலையை ஓரளவு தளர்த்துகின்றது. இதேபோல் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 0.8%, அதாவது 1% குறைவாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகின்றது. இத்தாலியை பொறுத்தவரை இத்தாலி 25,000 மரணங்களை கடந்திருக்கின்றது. 437 மரணங்கள் நேற்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது இத்தாலி இரண்டாம் கட்ட நிலையில் இருக்கின்றது. இதேபோல் இத்தாலியில் மேற்கொள்ளப்பட்ட இன்னொரு ஆய்வில் கொரோனா தொற்று நோயாளிகள் அனைவரும் சுவை மற்றும் மனங்களை இழந்ததாகவும் இந்த நோய் தொற்று நீங்கிய பின்னர் கூட இந்த நிலைமை நீடித்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஸ்பெயினை பொறுத்தவரை ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி, அதாவது நாடளாவிய அவசரகால நிலைமை நீடிக்கப்பட்டிருக்கின்றது. 9ஆம் தேதி இதற்குரிய அங்கீகாரத்தை நேற்று ஸ்பெயின் நாடாளுமன்றம் வழங்கியது. அதாவது 2 மாத காலத்திற்கு ஸ்பெயின் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கி இருக்கின்றார்கள். இப்போது அடுத்த வாரம் அளவில் 14 வயதுக்குட்பட்டவர்களை வீடுகளிலிருந்து வெளியேறி செல்லலாம், அதாவது பெற்றோருடன் வெளியேறலாம் என்ற அனுமதியை ஸ்பெயின் வழங்கியிருக்கின்றது. ஆயினும் 1 கிலோமீட்டருக்கு உள்தான் அவர்கள் நடமாட வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்பெயினின் மொத்த மரணத்தொகை 21,717 இருக்கின்றது. பிரான்ஸை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 544 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மொத்த மரணத்தொகை 21,340 இருக்கின்றது. ஆயினும் இந்த அவசரகால சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் குறைவடைந்து வருகின்றது. இது ஒரு ஆறுதலான செய்தி. இதேவேளை இந்த முடக்க நிலையை பிரான்ஸ் அறிவிக்காவிட்டால் பிரான்ஸ் 60,000 மரணங்களை சந்தித்திருக்கும் என்கின்ற ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியிருக்கின்றது. இதேவேளை இன்று அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோன் மேயர், அதாவது அனைத்து பிரான்ஸில் உள்ள அனைத்து முதல்வர்களுடனும் காணொலி வாயிலாக உரையாட இருக்கின்றார். 11ஆம் தேதி இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட உள்ள நிலையில் எவ்வாறு பிரான்ஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற வகையில் இந்த உரையாடல்கள் அமைய இருக்கின்றன. பிரித்தானியாவை பொறுத்தவரை இந்த வருடம் வரை சில நியதிகள் கட்டுப்பாடுகள் கொரோனா வைரஸை மையப்படுத்தி நீடிக்கும் என்ற அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று பிரித்தானியாவில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் தடுப்பூசி ஒன்று மனிதர்களுக்கு முதல் முதலாக பரீட்சாத்த ரீதியில் ஏற்றப்பட இருக்கின்றது. இதேபோல் இங்கிலாந்தில், அதாவது இங்கிலாந்து பிராந்தியத்தில் இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து ஒரு ஆய்வு 20,000 மக்களிடம் எடுக்கப்பட இருக்கின்றது. அந்த ஆய்வுகளின் முடிவில் தான் எவ்வாறு கட்டுப்பாடுகளை தவிர்ப்பது என்ற முடிவு எடுக்கப்படும். அந்த ஆய்வு இன்று இந்த 20,000 பேர் மீதும் நடத்தப்படுவதற்கான முதற்படி நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இதேபோல் TFL, அதாவது லண்டன் நிலக்கில் தொடர்ந்து இயக்குவதற்கு பணமில்லை, ஆகையால் அது இந்த மாதத்துடன் முடிவடையும், இல்லையென்றால் சேவைகளை நிறுத்த வேண்டிய நிலைமை இருக்கின்றது. இதனை முதல்வர் சதிகான் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அரசாங்கம் நிதியை இந்த மாதத்திற்குள் வழங்காவிட்டால் இந்த மாதம் முடிவில் TFL பணியாளர்களுக்கு வேதனத்தை வழங்குவதற்கு அங்கு பணமில்லை, ஏனென்றால் 90% வருவாய் இந்த மாதத்தில் கிட்டவில்லை என்பதாக முதல்வர் கூறியிருக்கின்றார். அரசாங்கம், அதாவது பிரித்தானிய மத்திய அரசாங்கம் இந்த விடயத்தில் லண்டன் நகருக்கு பணத்தை வழங்கினால் மாத்திரமே இந்த மாத முடிவின் பின்னர் டியூப் இல்லையென்றால் பஸ்கள் ஓடக்கூடும். நிச்சயமாக அரசாங்கம் இதில் உதவி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனியை பொறுத்தவரை மரணங்களின் எண்ணிக்கை 5,000 தாண்டி இருக்கின்றது. இது ஒரு முக்கியமான விடயம். ஜெர்மனியில் தொற்றுக்களும் அதிகரித்திருக்கின்றது. ஜெர்மனிக்கு இது ஒரு பாதகமான விடயம். இன்று காலை ரோபர்ட் கோக், அதாவது அதன் தேசிய தொற்று நோய் பிரிவு அல்லது என்றால் மையம் அறிவித்த செய்தி ஜெர்மனிக்கு நற்செய்தி அல்ல. இதேபோல் ஜெர்மனியில் கட்டாயமாக அனைவருமே முகக்கவசங்களை அணிய வேண்டிய ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட இருக்கின்றது. இதேபோல் ஏற்கனவே 16 மாநிலங்களும் இதனை மென்டேட்டரியாக, அதாவது ஆணையாக கட்டாயம் பின்பற்ற வேண்டிய நிலைமை இருக்கின்றது. ஏற்கனவே நகரங்களில் பொது போக்குவரத்தை பாய்ப்பவர்கள் முகக்கவசங்களை அணிய வேண்டும் என்கின்ற நிலைமை ஜெர்மனியில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை April 27ஆம் தேதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட இருக்கின்றன. குறிப்பாக சிகிய அலங்கார நிலையங்கள் மற்றும் அழகு நிலையங்களும் திறக்கப்பட இருக்கின்றன. எனினும் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இதனை இந்த முகக்கவசங்களை நாடளாவிய ரீதியில் அணிவதை ஒரு கம்பல்சரியாக கண்டிப்பான ஒரு விதியாக நடைமுறைப்படுத்த தயாராக இல்லை என்பதும் அறிவிக்கப்படுகின்றது. ஆயினும் இதனை ஒரு பரிந்துரையாக சுவிட்சர்லாந்து அறிவித்திருக்கின்றது. இதேபோல் சுவிட்சர்லாந்தின் மொத்த வரவு செலவு திட்டமும் 40 பில்லியன் ஸ்விஸ் ஃபிராங்குகளால் எகிறியிருக்கின்றது. நெதர்லாந்தை பொறுத்தவரை
தொடர்ந்தும் அந்த செய்தி அந்த நற்செய்தி இருக்கின்றது நாட்டுக்கு. ஏனென்றால் தொடர்ந்தும் அந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருகின்றது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுபவரின் எண்ணிக்கையும் மரணங்களின் எண்ணிக்கையும் குறைவடைந்து வருகின்றது. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை வெற்றிகரமாக கொரோனா வைரஸை ஒடுக்கிய நாடு என்கின்ற பதிவை பெற்றிருக்கின்றது. ஆக நான்கே நான்கு பேருக்கு தான் நேற்று 24 மணி நேரத்தில் தொற்று இனம் காணப்பட்டிருக்கிறது. நியூசிலாந்தை பொறுத்தவரை நியூசிலாந்து அடுத்த வாரம் தனது முடக்க நிலையை நீக்கி நாட்டை திறந்துவிட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கனடாவை பொறுத்தவரை குபெக் மாநிலம் 1000 இராணுவத்தை கோரி மத்திய அரசுக்கு செய்தி அனுப்பியிருக்கின்றது. ஏனென்றால் குபெக் மாநிலத்தில் மூதாளர்களின் விடுதிகளில் கொரோனா வைரஸ் வீரியம் அதிகரித்து வருவதால் மரணங்களும் தொற்றுக்களும் அதிகரித்து வருகின்றன. இதேபோல் ஒன்டோரியா மாநிலமும் இந்த தொற்றுக்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை பெற்றிருக்கின்றது. உயிரிழப்புகள் எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் கொரோனா குறித்த புதிய தகவல்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருக்கிறது.